हेलो फ्रेंड्स वेलकम बैक टू गेम्स तमिल चैनल இந்த வீடியோல வந்து கிரிட்டிகல் ஓக்ஸ்னு ஒரு சூப்பரான ஷூட்டிங் கேம் தான் வந்து பார்க்க போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து லாகின் கேக்குது லாகின் ஆஸ் கெஸ்ட் னு கொடுத்துறேன் இதுல வந்து கூகுல்லயே நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி Facebookலயே நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம் சோ இப்போதைக்கு நான் வந்து கெஸ்ட்லயே லாகின் பண்ணிறேன் सपोज நீங்க கூகுல்ல சைன் இன் பண்ணீங்கனா உங்களால வந்து யூசர் நேம் சேஞ்ச் பண்ண முடியும் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்டார்ட் பண்ணோனே பாத்தீங்கனா டாப் டு ஸ்டார்ட் ஒரு டியூட்டோரியல் மாதிரி கொடுப்பாங்கன்னு போல இருக்கு சோ டாப் டு ஸ்டார்ட் னு சொல்றாங்க मूवमेंट பண்ண சொல்றாங்க சோ மூவ்மென்ட் டி பேட் வந்து இந்த பக்கம் சைடுல கொடுத்துட்டாங்க சோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து நடந்துக்கலாம் சோ சுத்துறதுக்கு வந்து நம்ம நார்மலா எப்படி நம்ம இன்னொரு ஃபிங்கர்ல வச்சு நம்ம சுத்துவோமா அந்த மாதிரி சுத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கீழ இருக்குறது லுக் பார்வஸ் சோ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போக சொல்றாங்க ஒரு ரவுண்ட் ரவுண்டா இருக்கு அந்த பொசிஷன்கள எல்லாம் போக சொல்றாங்க சோ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து கீழ இறங்கிடுவோம் கீழ ஒரு பொசிஷன் போக சொல்றாங்க சோ இங்க வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு டியூட்டோரியல் வீடியோ மாதிரி தான் டியூட்டோரியல் எப்படி பண்றோம் அப்படி எப்படி இல்லன்னுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி போய் பாத்துறோம் முன்னாடி கன் இருக்கு சோ கன் ஷூட்டிங் எப்படி பண்ணனும் சொல்வாங்க போல இருக்கு சோ நம்ம ஒரே ஒரு ஐகான் மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க ஷூட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஷூட்டிங் கேம் சோ நம்ம அந்த ஒரு ஐகானை கிளிக் பண்ணனா ஷூட் பண்றோம் சோ நம்ம வந்து திரும்பிக்கலாம் எம்டி யுவர் மேக்சின் சோ நம்ம ஒரு ஒரு இதையும் ஷூட் பண்ணிட்டு இப்போ ஜீரோ வந்துருச்சா நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் ரீலோட் ரீலோட் பண்றதுக்கு தனியாவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ரீலோட் ஆப்ஷன் ஒன்று ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்கலாம் ரீலோட் பண்ணிட்டு சுற்றிட்டு சுச்சு டூ AK-47 ஸோ AK-47 வந்து சுச் பண்ண சொல்றாங்க இங்கே நிறைய AK-47 இருக்கு போல இருக்கு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஷூட் பண்ணுற ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டூ கன் ஐக்கான் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணால் அடுத்த கன் வேறு கன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் போக சொல்கிறாங்க மூணுத்தையும் சுட்டாச்சு உள்ளே போக சொல்கிறாங்க உள்ளே போனோன்னா நமக்கு இங்கே ஒரு ஹைலைட் காட்டுது ஸோ இங்கே என்ன பண்ண சொல்ல போகிறாங்க முன்னாடி வந்து கிரானைட் இருக்குது கிரானைட்டை வந்து த்ரோ பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கணும்னா கிரானைட் எப்படி பண்ணணும்னா நீங்கள் ஷாப்புன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க ஸோ ஷாப்புக்குள்ளே போயிட்டு கிரானைட் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம மணி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து சம் மணி கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிக்கலாம் போல இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிரானைட் எடுத்துருவோம் ஸோ கியருக்கு போயிடுறேன் கிரானைட்ஸ் எல்லாம் கிரியரில் இருக்கு போல இருக்கு ரைட்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே போடணும் பாக்ஸ்க்குள்ளே போடணும் அந்த பாக்ஸ் மூடிக்குது மூடினதுக்கப்புறம் வந்து டமால்னு வெடிச்சிடும் போல இருக்கு இப்போ வந்து இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நெக்ஸ்ட் பொசிஷன் போக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பொசிஷனில் ஏதோ ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுருக்காங்க கோல்டன் டிஃப்யூஸ் பாம்னு இருக்குது ஸோ இதில் வந்து டிஃப்யூஸாங்கிற கேம்ஸ் கூட இருக்கும் போல இருக்கு ஸோ இந்த பாம் எல்லாம் வச்சுட்டு நம்ம டெஃபீஸ் பண்ணோம் ஸோ எதிரிங்க டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் வச்சிருவானுங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டெஃபீஸ் பண்ணோம் சப்போஸ் நீங்கள் போலீஸாக இருந்தீங்கன்னா போலீஸாக நீங்கள் எதிரியா நீங்கள் ஒரு டெரரிஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாம் வைப்பீங்க எப்படிமே டீம்லேருந்து பாம்மை டெஃபீஸ் பண்ணுறவங்கள காலி பண்ணோம் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பாம் எப்படி டெஃபீஸ் பண்ணுறதுங்கிறது சொன்னாங்க ஒரு சிசர் மாதிரி ஒன்று அதை கிளிக் பண்ணால் டெஃபீஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பாம் எடுத்துட்டோம் இது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா புஷியன் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஐக்கான் காட்டுது ஸோ பிளான்ட்டுன்னு ஸோ அதை பிளான் பண்ணிட்டோம்னா பிளான்ட் ஆகிடும் பிளான் பண்ணிட்டு நம்ம குட்டு குட்டுன்னு ஓடிடும் ஸோ கொஞ்சம் தள்ளி போய் நிற்க சொல்கிறாங்க ரன் டு சேஃப்டி பிளேஸ்னு ஸோ உள்ளே போனோன்னே நமக்கு அந்த பாம் வெடியும் தான் நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பாம் அங்கே இருக்குது ஸோ பக்கத்தில் காரை தம்சம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம டியூட்டோரியல் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இப்போ தான் நம்ம என்னென்னா எப்படி இல்லைன்னு சொல்லலாம் ஸோ டிஃப்யூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இல்லை கேம் மோட் இருக்குது போல் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து டியூட்டோரியல் பிரேவரி ஸோ இப்போ டியூட்டோரியல் மேட்ச் ஒன்று போட போகிறாங்க மேட்ச்னா நம்ம வந்து எப்படி நம்ம அதில் விளையாடுவோமே நார்மலாக எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் விளையாட போகிறோம் பட் நம்ம வந்து போட்ஸ் கூட விளையாடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ எலிமினேட் தி ஆப்போனன்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம வந்து நார்மலாக எப்படி எப்படி போவோம் ஸோ ஒரு டிபேட் இருக்குது அப்புறம் இல்லை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்குது அப்புறம் வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஆள் இருக்காங்க ஸோ ரெட் கலரில் இருக்கிறவங்களாம் எனிமி மேலே மேப்லேயே காட்டுது ரெட் கலரில் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இது டெட் மேட்ச் போல் இருக்குது ஸோ எத்தனை பேரை கில் பண்ணுறவங்க தான் காட்டுது மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைமர் மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த டைமருக்குள்ளே நம்ம வந்து கில் பண்ணணும் போல இருக்குது ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம கில் பண்ணோம் அதே மாதிரி நம்ம காலி ஆகிட்டாலும் மறுபடியும் நம்ம வர முடியும் ஸோ வந்துக்கிட்டே தான் இருப்போம் டெட் மேட்ச் மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜம்ப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரீலோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது கன் ஷூட் பண்ணுறது கன் ஸ்விட்ச் பண்ணுறது கீழே கொடுத்துருக்கானுங்க மேப் மேலே கொடுத்துருக்கானுங்க மேப்பில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம டீமு ரெட் கலரில் இருக்கலாம் ஆப்போனன்ட் டீமு ஸோ ரெட் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம காலி பண்ண வேண்டியதான் போட்டோம் கில்லு கில் பண்ணோன்னா மேலே கில்லுன்னு காட்டுறாங்க ஸோ ஹெட் ஷாட்டு தான் பண்ணோன்னா ஹெட் ஷாட்டுன்னு காட்டுறாங்க அதே மாதிரி சைடில் ரைட் சைடில் வந்து யார் யாரை கில் பண்ணியிருக்காங்கிறதும் காட்டுறாங்க பேரோட வருது ஸோ நம்ம இப்போ யாராவது ஷூட் பண்ணோன்னா நம்ம பேர் வருது சைடில் ஸோ இப்போ நம்ம இவனை கில் பண்ணியாச்சு இந்த பக்கத்தில் வந்து கில் பண்ணிகிட்ருக்கானுங்க மொத்தம் 3 நிமிஷம் தாங்க 3 நிமிஷத்துலேயே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம 7 இருக்கும் ஸோ 7 லீடிங்கில் தான் இருக்குது நம்ம தான் நிறைய அடிச்சுட்டு இருக்கோம் நினைக்கிறா மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டுது 100+ அப்புறம் ஷீல்டு ஒரு 100 ஸோ ஷீல்டு வந்து 100 இருக்குது அதே மாதிரி ஹெல்த்து ஒரு 100 இருக்குது இது எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து காலி ஆகிடும் ஸோ வந்து 100 ஹெல்த்தும் காலி ஆச்சு இப்போ சப்போஸ் யாராவது சுட்டாங்கன்னா நம்ம மேலே அடி விழும்போது அந்த ஹெல்த் அண்ட் ஷீல்டு ரெண்டுமே காலி ஆகும் ஸோ வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து காலி ஆகிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுருக்காங்க போடு 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 ஸோ அந்த படம் தான் ஐயோ ஆப்போசிட்டில் இங்கே ஒருத்தர் நின்றுருக்காங்க ரெண்டு மூணு பேர் இங்கே நின்றுட்டுருக்கானுங்க
கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 60 கிட்ட நம்மளோட லைஃப் இறங்கிச்சு. ஸோ ஷூட் பண்ண நம்மளோட லைஃப் இறங்குது. போடி ஹெட் ஷாட்டு இந்த பக்கம் ஒரு கில்லு வேற லெவலு. ஸோ நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம 14 மெம்பர்ஸ் கிட்ட காலி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 6 மெம்பர்ஸ் வந்து அவங்க காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது மாதிரி செம்ம லீடிங்கில் தான் இருக்கும். 1.5 நிமிஷம் தான் இருக்குது. 1.5 நிமிஷத்தில் முடிச்சுலாம் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கில் பண்ணலாம் நினைக்கிறேன். ப்ளூ டீம் ஐயோ இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே உள்ளே போட்டு பொழுது போட்டா ஓட்டா ஓட்டா போட்டு இன்னொரு கிளி யோகா ரெண்டு பேர் இருக்கானுங்க போட்டா போட்டா ஐயோ இந்த பக்கம் வேறு ஒருத்தர் வந்துட்டு இருக்கானே சுச்சோ அடிச்சாச்சு அடிச்சாச்சு. இந்த பக்கம் ரெண்டு பேர் போனானுங்களே காலி ஆகிட்டானுங்களா? அங்கே நம்ம ஆளுங்க இருக்கானுங்க காலி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் போய் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை காலி ஆகிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒன்றும் நிறைய பேர் இன்னும் 18 பேர் காலி பண்ணிட்டு ஃபேர் லெவல் ஸோ டபுள் மடங்கில் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ரீலோட் பண்ணுறதுல அடினா போட்டா எப்படி ரெண்டு பேர் நிற்கிறானுங்க. ஒருத்தன் காலி ஒருத்தனை ஹெட்செட் பண்ணிட்டேன் இன்னொருத்தனை ஹெட்செட் பண்ண முடியும் பார்க்கலாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் வந்து மூணு தான் இருக்குது. ஒரு வாட்டி காலியானாலும் நம்ம காலியிடும் போட்டான் சூப்பர். அந்த மூணு லைஃப்லேயே ஆச்சு டொம்சம் மட்டும் ஒன்று ஹெட் ஷாட் இன்னொரு ஹெட் ஷாட்டு. ஸோ 20 பேர்கிட்ட கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவல். ஸோ நம்மகிட்ட சுத்தமாக லைஃப் இல்லை. நம்ம ஒரு அடியாக நம்ம யாராச்சும் ஒரு அடியாக சில காலி ஆகிடும் நினைக்கிறேன். பின்னாடி ஒருத்தர் நின்று அடிக்கிறான் தெரியல. ஸோ அடிச்சிட்டாங்க ஆச்சு அடிச்சிட்டான் ஒரு அடியாக சேலம் காலி ஆகிடும் தான். இப்போ மறுபடியும் வந்து போட்டு தாக்கம் இருங்க. இப்போ வந்து செம்ம லீடிங்கில் இருக்கும். 21 கிட்ட லீடிங் இல்லை டபுள் மடங்கில் இருக்கும். இவ் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இந்த பக்கம் தான் ஒரு ஆள் நின்றுட்டுருக்கா. ஆனால் எங்கே இருக்கானே தெரியல. சீட்டு மேலே இருக்கான் பாருங்க. ஹெட் ஷாட் போட்டு தம்சம் இன்னும் உள்ளே போயிட்டு வேறு வேணா இருக்கான பார்ப்போம். ஸோ உள்ளதான் நிறைய பேர் நின்றுக்கிறானுங்க. விவகா இந்த பக்கம் வருதான் இப்போ தான் வந்திருக்கான் போல இருக்கு. வந்தோடனே அவனை காலி பண்ணி அனுப்போம். வந்தோடனே அவனுக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். அட்டா காலி ஆக மாட்டேறேன் காலி நம்மளா காலி பண்ணுறான் போல இருக்கு. 8 தான் இருக்குது காலி பண்ணிட்டாங்க. 8-8 காலி பண்ணிட்டான். சரி நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள்ளே போய் வேறு மணி இருக்கான் போல. 22 கிட்ட கில்லு பண்ணியிருக்கானுங்க. செம்ம அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம். மேலே கீழே இந்த பக்கம் ஒருத்தருக்கான் மேலே இந்த பக்கம் ஒன்றிருக்கான். இங்கே தான் ஒருத்தன் வந்து நேர்ப்பான். ஆனால் இந்த பக்கத்தில் தான் நிறைய பேர் வருவானுங்க. எங்கே ஆஹா ஓட்டா 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 போட போடு போடு இட்ஷாட்டு டொம்சம் டொம்சம் வேறு லெவல் இன்னும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நமக்கு டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ 24-11 கிட்ட நம்ம வந்து அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கோம். இல்லை யார் யார் அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து எத்தனை பேர் கில் பண்ணியிருக்கோம்னு காட்டணும்னு நினைக்கிறேன். எஸ் காட்டுது. ஸோ நம்ம வந்து 18 மெம்பர்ஸ் கிட்ட கில் பண்ணிடுறோம். மற்றவங்களா 5 மெம்பர்ஸ் 1 மெம்பர்ஸ் கிட்ட கில் பண்ணிடுறாங்க. சும்மா தாறுற மாதிரி அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போதைக்கு நம்மளோட ரெக்யூட் யூன்னு தான் காட்டும். ஏன்னா நான் ஒன்றும் கூகுளில் சைனிங் பண்ணல. சப்போஸ் நீங்கள் கூகுளில் சைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு யூசர் நேம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பேர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன நல்லா கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம விளையாடுறதால இப்போ வெளில வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு காயின்ஸ் 200 காயின்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த காயின்ஸ் வச்சு நம்ம பைக் பண்ணுறதுக்காக இந்த காயின்ஸ் கொடுக்கலாம் போல இருக்குது. அது மாதிரி ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து கன் ஸ்கின் எல்லாம் நம்ம எடுக்கலாம் போல இருக்குது. ஸோ எப்படி எடுக்கணும்னா ஸ்டோருக்கு போயிட்டு கெட் கார்ட்ஸ் இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் கேசஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து கேசஸ் கிடச்சிடும். ஸோ அந்த கேசஸ்க்குள்ளே என்ன இருக்கும்னா கன்னோட ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும். கன் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பார்த்து சூப்பராக இருக்க கன் ஸ்கின்ஸ் எல்லாம் இந்த கேசஸ்லேருந்து இருக்கும். இப்போ வந்து இந்த கேஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன கன் ஸ்கின் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு சூப்பரான கன் ஸ்கின் தான் கிடச்சிருக்கு. ஸோ Tier 2 M14 சூப்பர். இதை நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெளில போயிடுவோம். வெளில போயிட்டு வேறு என்னென்ன இருக்குது இப்போ வந்து நம்ம பிளேயிங் ஆஸ் கெஸ்ட்னு கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கூகுளில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து தனியாக ஒரு யூசர் நேம் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கூகுளில் கனெக்ட் பண்ணிடுறேன். கூகுளில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நம்மளோட சேஞ்ச் நேம் ஸோ கேமர்ஸ் தமிழில் வச்சுட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அக்செப்ட் பண்ணிட்டு வெரிஃபை ஆகிடும். இப்போ நம்ம வந்து கூகுளில் சைன்இன் பண்ணியாச்சு. நம்மளோட யூசர் நேம் ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே சேஞ்ச் நேம்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா லாகினில் காட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் கில் பண்ணியிருக்கீங்க வின் பண்ணியிருக்கீங்க லோசஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரைட் சைடில் காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு அப்புறம் பார்ட்டி ரெக்யூட் யூர் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் ரெக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் மணி கொடுப்பாங்க. ஸோ மெயிலில் என்ன இருக்குது மெயிலில் வந்து சம் எப்படி இருக்கிறது லேட்டஸ்ட் என்ன அப்படி இருந்தால் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஜென்ரலில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஜென்ரலில் வந்து இங்கிலீஷ் ஆட்டோ எக்யூப் பிக்கப்பு அதெல்லாமே டிக்கில் இருக்கான்னு பார்த்துங்க. எல்லாமே டிக்கில் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் எக்யூப் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக் ஸ்வாப் டு நைஃப் அதுவும் டிக்கில் இருக்கான்னு பார்த்துவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிக்கில் இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே எல்லாத்தையும் பண்ணிவிடுவா நமக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. நெக்ஸ்ட் இதெல்லாம் மீடியமு ஷோ யூஐடி நிறைய ஆப்ஷன் ஜென்ரலில் வந்து நிறைய ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியுங்க அதில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். சாட் டிசபிள் டீம் சாட். ஸோ டீம் சாட்டின் இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான டிசபிள் ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் எதிலே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்கிறதோ சரி இல்லை நவுத்தி வைக்கிறதோ சரி அதெல்லாம் நீங்கள் இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தோன்னா ரிலீஸ் அண்ட் ஹோல்ஸ்கோப்பு அப்புறம் வந்து இந்த ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸில் வந்து யூஸ் ஆட்டோமேட்டிக் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் ஃபார் யுவர் மொபைல்னு இருக்குது. ஸோ உங்களோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமே வந்து மாடிஃபை பண்ணிக்கும் கிராஃபிக்ஸ்
செட்டிங்ஸ். பட் நீங்கள் வந்து மேனுவலாக கூட இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் எடுத்து விட்டீங்கன்னா மேனுவலாக உங்களுக்கு எவ்வளோ கிராஃபிக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் வால்யூம். ஸோ மாஸ்டர் வால்யூமில் வந்து கேமோட வால்யூம் அப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்க ஷூட்டிங்கோட வால்யூமில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி மியூசிக் மாதிரி. ஸோ அந்த மியூசிக் ஆஃப் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கேட்காது, சும்மா மியூட்டான மாதிரி இருக்கும் உங்களோட கேமு. அதை நீங்கள் ஆனில் வச்சுருந்திங்கன்னா உங்களோட மியூசிக் எல்லாமே கேட்கும், ஷூட் பண்ணுறது எல்லாமே கேட்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வைட் டு பார்ட்டின்னு கொடுக்குறாங்க. இந்த இன்வைட் டு பார்ட்டினா நீங்கள் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் காட்டுவாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்யூட் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த மிஷின்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ரெக்யூட் யுவர் ஃப்ரெண்டுங்கிறது ரெக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம காயின்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதில் கிளைம் பண்ணோன்னா நீங்கள் கெட் இலைட். ஸோ அந்த இலைட் பாஸ் வாங்கணும். இலைட் பாஸ் வாங்கலனா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மேலே வந்து பெருசாக ஒன்று கிடைக்கல, ரொம்ப நேரம் ஒரு அஞ்சாவது இடத்துல ஒரு காயின்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இலைட் பாஸ் வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாஸ் பக்கத்தில் லோட் அவுட்டுன்னு இருக்குது. அந்த லோட் அவுட்டில் வந்து கன்ஸோட ஸ்கின்ஸ் அப்புறம் என்னென்ன கன்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் நம்மகிட்ட என்னென்ன கன்ஸ்லாம் கிடச்சிருக்கு, எத்தனை வாட்டி அதை ஷூட் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் நம்மகிட்ட பார்க்கலாம். இதில் என்னென்ன ஸ்கின்ஸ் இருக்குதுன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கன்னை கிளிக் பண்ணோன்னா எக்யூப் என்ன எக்யூப் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கான ஸ்கின்ஸ் என்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் நமக்கு வந்து மணி பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சோஷியல். சோஷியலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விளாட்லாம். இதில் வந்து நியூஸஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, அப்புறம் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி தெரியும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் வந்து இதில் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடியை வச்சு சர்ச் பண்ணி அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிளானும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளானில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா 10 members ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 50 members கிட்ட ஆட் பண்ணலாம். பட் இந்த கிளானை கிரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு 1000 கிட்ட காயின்ஸ் தேவைப்படுது. மேலே இப்போ இருக்கிறது நம்மகிட்ட 200 தான். ஸோ 1000 வந்துருச்சுன்னா நீங்களே ஒரு புது கிளான் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இமெயிலில் ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். அவங்கள இன்வைட் பண்ணும்போது சம்ம காயின்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வைட் டு பார்ட்டிஸ். இந்த இன்வைட் டு பார்ட்டியில் தான் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கெட் ரிவார்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரிக்ரூட் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிவார்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து யாராச்சும் இன்வைட் பண்ணோன்னா அவங்களோட ரிவார்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெக்ரூட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்க யாராச்சும் ரெக்ரூட் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ளே ஆப்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி வந்து ப்ளே பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கீழே பார்த்தோன்னா ஸ்டோர்ஸில் வந்து ஃபியூச்சரு அப்புறம் வந்து கெட் க்ரெடிட்ஸு கெட் கார்ட்ஸ் இந்த கெட் கேசஸில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கன் ஸ்கின்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கேசஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ரீமியம் ரீவைன் 2020 நிறைய டைப் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த காயின்ஸ் செலவு பண்ணணும். ஸோ அந்த காயின்ஸ் 200 காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம செலவு பண்ணால் தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் முடிஞ்சிடுச்சு. ஸ்டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளே ஆப்ஷனில் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஃபியூச்சர்து ப்ராக்டிஸ் மோடு கஸ்டம் கேம்ஸ். இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்க ரேண்டமாக இருக்கிறவங்க கூட விளாட்லாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மோடுன்னு இருக்குது. ஸோ ஃபியூச்சர்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஷார்ப் ஷூட்டர் டெட் மேட்ச் டிஃப்யூஸ்னு அதில் என்னென்ன நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மோடு இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் மோடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஈஸி மோடு மீடியமும் ஹார்ட் மோடும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் கேம்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த கஸ்டம் கேம்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூம் மேட்ச் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டம் கேம்ஸில் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ப்ரௌஸ் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌஸில் இருக்கும். ப்ரௌஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஆல்ரெடி ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி தான் அவங்கள வந்து சர்ச் பண்ணுறதுக்காக அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சர்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஃபில்டர் போட்டுதான் இந்த மேப்பில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மேப்பில் மட்டும் ஃபில்டர் போட்டு அதுலேருந்து கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் அந்த மேப்பில் இருக்கிறவங்கள மட்டும் நீ ஜாயின் பண்ணிக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபில்டர் போட்டு உங்களுக்கு எந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு எந்த மேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அதை ஃபில்டர் போட்டிங்கன்னா அதோட ரூம் மட்டும் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்ட். நீங்கள் புதுசாக ஒரு ரூம் மேட்ச் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஹாஸ்டில் போயிட்டு என்ன மாதிரி எல்லாம் மேட்ச் வேணும் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதே நிறைய கேம் உள்ள ப்ராக்டிஸ் கேம் டிஃப்யூஸு அப்புறம் நிறைய கேம் முடிச்சிருக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் பிளேயர்ஸ் எத்தனை பேர் வேணும் அப்புறம் மேப் என்னென்ன மேப் வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யார் வந்து பாஸ்வேர்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹாஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரூம் மேட்ச் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து விசிபிளாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து 8 இருக்கானுங்க. ஸோ மேபி வந்து 16 members கிட்ட ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் டைமு அப்புறம் இன்ஃபினிட்டி பை டைம் ஆட்டோ பேலன்ஸ்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைனா அதெல்லாம் எடுத்து கூட விட்டுலாம். மேப் செலெக்ஷன். ஸோ இதில் என்ன மேப் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க உங்களோட ரூமுக்கு. ஸோ எல்லா மேப்பும் செலக்ட் பண்ணி ரேண்டமாக செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு மேப் செலக்ட் பண்ணிவிட்டு
கிரியேட் ஹாஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஹாஸ்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ரூமில் வந்து நம்ம எதை டீமில் ஜாயின் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தான் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டீமில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிடணும். ஸோ பின்னாடி கூட சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு டீமில் நம்மளை ஷூட் இது பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கோலோஷன் அப்புறம் வந்து தி பிரீச்னு இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன டீமில் வேணுமோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டீமில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் எட்டு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும் ஃபைட் பண்ண வேண்டியதான். இப்போதைக்கு நான் மட்டும்தான் உள்ளே இருக்கிறதால ஸோ இதில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ ஜாயின் தி பிரீச் டோ நான் இப்போ வந்து ஜாயின் பிரீச்சை கிளிக் பண்ணேன், பிரீச்சை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சிருச்சோன்னா நம்ம வந்து வின் ஆகிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ஏன்னா யாருமே இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வின் ஆகிடுவோம். ஸோ இதை நான் வெளியில் வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணிட்ட நமக்குனாவே நமக்கு வந்து செட்டிங்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி லீவ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்கானுங்க. செட்டிங்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து கிக் பண்ணுற ஆப்ஷன். ஸோ யாரையாவது கிக் பண்ணோன்னா கிக் பண்ணிடலாம். அதே மாதிரி மியூட் பிளேயர் யாராச்சும் வந்து அனாவசியமாக ஏதாச்சும் சாட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் மியூட் பண்ணலாம். அப்புறம் சேஞ்ச் டீம், நீங்கள் வந்து அந்த டீமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டீமுக்குள்ளே வந்தாலுமே மறுபடியும் நீங்கள் வந்து வேறு டீமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி யார் யார் கூட சாட் பண்ணோன்னா மேலே சாட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து சாட் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சாட் பண்ணோன்னா அந்த மேப் பக்கத்தில் இருக்கு இல்லையா சாட் ஆப்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீம்மேட்ஸ் கூட சாட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்குவாட் மாதிரி க்ரியேட் பண்ணி கூட விளாட்லாம். ஸோ ஃபியூச்சரில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷூட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ஷார்ப் ஷூட்டர் எதுக்குன்னா இது வந்து 2 days கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து செம்ம ஈவெண்ட் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ப் கரெக்டாக வந்து உட்காந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யார் அந்த 8 minutes யார் நிறைய பேர் ஸ்மைப்பர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்களோ பக்காவாக ஷார்ப் அடிக்கிறாங்களோ அவங்க வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெட் மேட்ச் நம்ம எப்போவுமே இல்லாத மாதிரி போட்டு பழந்து கட்ட வேண்டியதான். டிஃப்யூஸுங்கிற ஆப்ஷன் வந்து வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு திருடனாக இருப்பீங்க, டெரரிஸ்ட் இல்லைனா போலீஸ் ரெண்டு பேர் யாராக இருப்பாங்க. சப்போஸ் டெரரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாம் வந்து டிஃப்யூஸ் பாம்பை வந்து என்ன பண்ணுவோம்னா பிளான் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம வந்து டுட்டோரியலில் பார்த்துமோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி டிஃப்யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் யார் வந்து சப்போஸ் நீங்கள் டெரரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலை வந்து பிளான் பண்ணிவிட்டு மற்றவங்களாம் போலீஸ்லாம் காலி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் போலீஸாக இருந்தீங்கன்னா அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களாலையும் காலி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யார் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின் ஆயிடுவாங்க. மஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரேங்க்டு மேட்ச். ஸோ அந்த ரேங்க்டு டிஃப்யூஸில் வந்து உங்களுக்கு ரேங்க் நிறைய ஏறும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் அன்லாக் ஆகலை. அதுக்கு நீங்கள் வந்து சம் கில்ஸ் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க கிரிட்டிகல் ஓபிஸில். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.